நமஸ்தே பெரியவா சர்ணம் ஆதி ஆச்சாரியால் நமக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி புனருத்தாரணம் பண்ணி கொடுத்துருக்குற இந்த வைதிக மதத்தை பற்றி பெரியவா தேரியாவும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி வந்துட்டா அடுத்தது ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு பக்தர்னுடைய இன்சிடென்ட் அவர்கிட்ட சொல்கிற மாதிரி நமக்கெல்லாம் ரொம்ப தெளிவாக புரிய வைக்கிறதுக்காக எத்தனை விஷயங்களை கேள்வியாக கேட்டிருக்கா நேற்றுக்கு சொன்னதெல்லாம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் அதில் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது உதாரணமாக கேட்குறா இந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சுட்டு ஓடுறத இந்த எலக்ட்ரிக் பல்பு ஃபேனு அப்புறம் நீ பார்க்கறையே போய் சினிமா இந்த கிரிக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு பேர் சேர்ந்துட்டு விளையாடுறாள் இந்த விளையாட்டு இதெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கோ அப்படின்னு கேட்குறா அதோடு இல்லை இந்த கிரிக்கெட்டுன்னு சொல்லி இந்த கேம் ஒன்று வச்சுட்டு இருக்கே எல்லாம் ஒரு ரூல்ஸ் வச்சு விளையாடுறாள் அதில் ஃபுட்பால்னு இன்னொரு கேம் இருக்கே அந்த கேம்னோட ரூலை வச்சுட்டு கிரிக்கெட்டில் விளையாடுன்னு சொன்னாக்கா விளையாட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறா எங்கே பதில் சொல்றது இதுக்கு ஆனால் ப்ராக்டிகலாக நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இதே கேள்விதான் பெரியவா வேதத்துக்கு அப்ளை பண்றா வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ இந்த ரூல் படி நடக்கணும் இந்த டிசிப்ளின் படி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா அதை மட்டும் நம்ம இஷ்டத்துக்கு வளச்சிக்கிறோம் திருப்பிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த கிரிக்கெட்டில் வந்து ஃபுட்பால் ரூலை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணி பண்ண முடியுமோ அதுக்கு நமக்கு மனசு வருதோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறா இது நமக்கு முடியறதில்லை ஏன்னா நமக்கு இதில் இன்வால்மெண்ட் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால் இதே பிடிச்சுட்டு இருக்கோம் கிரிக்கெட்டுனா இப்படி நன்னா இருக்குது நம்ம பார்க்கலாம் இதுதான் ரூல்ஸுன்னு அதே இன்ட்ரெஸ்ட்டும் அதை விட ரொம்ப ஜாஸ்தி கமிட்மெண்ட்டும் இன்வால்மெண்ட்டும் நம்மளுடைய தாய் மதமான இந்த வைத்திக மதத்துக்கு நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே பெரியவா இவ்வளோ அழகாக இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரா அதில் இந்த பக்தர்கிட்ட சொல்லின்னு வரும்பொழுது வேத காலத்தில் இருந்தது மாதிரின்னு பார்த்தாக்கா எல்லாத்துக்கும் அதில் சிஸ்டம் இருந்திருக்கு டிசிப்ளின் தர்ம தர்மசாஸ்திரங்களில் கார்த்தால் எழுந்து பல்லு தொலைக்கிறதுலேருந்து தந்த தாவனம்னு ஆரம்பித்து அதுலேருந்து குளிக்கிறது சாப்பிட்றது பானம் பண்ணுறது இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் இருக்குது ஒரு டைம் இருக்குது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது எல்லாத்தையும் நம்ம சிஸ்டம்ல கொடுத்துருக்கு அதே மாதிரி தூங்க போகிறதுலேருந்து ரெக்ரியேஷன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அலோடு தான் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்கு இது படி ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியிருக்கு அது எதையுமே நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ணுறதுல எல்லாத்தையும் நம்ம சௌரியத்துக்கு வளச்சுன்னு போயிட்டோம் ஆனால் முக்கியமாக என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற அந்த மூலத்தையாவது நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கணும்பா அப்படின்னு ஒரு அன்பான அட்வைஸாக சொல்கிறா இந்த இடத்துல தான் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவா ஆஃபீஸ் ஏயர்ஸ்லாம் இருக்கோமே நம்மெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாகவும் பிரிவாக ஒன்று சொல்கிறா இந்த பிராமணன் வேதம் சொல்றது அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு ஆஃபீஸுக்கே போயின்ட்டு இருக்கிறதுங்கிறது பெரிய அனாச்சாரம்தான் இந்த பெரியனே எழுதியிருக்கா கணபதி அண்ணா பெரியவாளுடைய வாக்காகவே ரெண்டு ஈ போட்டு தான் வருது பெரிய தான் ஆனால் அதுவும் பரவாயில்லை ஏன்னா விற்பிக்கு அதாவது ஒரு மீன்ஸ் ஆஃப் லிவிங்க்கு இதுவும் தேவைப்படுறதுன்னு சொல்லி பரவாயில்லை பரவாயில்லைன்னு இப்படியே நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிட்டோங்கிறதுக்காக ராத்திரி பகலாக ஆஃபீஸே கதி அப்படின்னு அதையே கட்டின்னு அழப்படாது இப்படியே சொல்கிறா இதே முக்கியம்னு ஆஃபீஸே கட்டின்னு இருக்கப்படாது அது நமக்கு ஒரு பழைப்புக்கு தேவையாக இருக்குது அப்படிங்கிறதோட அதை நிறுத்தின்டுட்டு அதுக்கு தேவையான டயத்தை மட்டும் அதுக்காக வச்சுன்ட்டு மீதி டைம் நம்ம கிரியேட் பண்ணி அந்த டயத்தில் நம்மளுடைய ஜபங்கள் பூஜைகள் யஜ்ஞங்கள்ங்கிற விஷயத்துக்கு வர்றதுக்கு நம்ம பிரயத்தனப்படணும் அப்படின்னு தெளிவாக தெளிவாக சொல்லின்னு வரா இது நம்ம எல்லாரும் தெரிஞ்சு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான அட்வைஸாக இருக்குங்கிறதுனால இது இன்னைக்கு திரும்பி ஒரு ரீஎஃபார்ம் பண்ணி சொல்கிறதாக வச்சுட்டு இருக்கோம் அப்படி பெரியவா இந்த பக்தரின் மூலமாக நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்த விஷயங்களாக இது இருக்குது இது ஆஃபீஸ் கோயர்ஸுக்காக ஒன்று ரிட்டையர்டு பீப்புளுக்குன்னு இன்னும் தனியாக நிறைய இருக்குது பெரிய ஒரு லிஸ்ட் ஆஃப் கமான்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கா பெரியவா இன்னொரு விஷயம் இந்த ஆஃபீஸ் கோயர் பாயிண்ட்லேயே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கா சரி வேலைக்கு தான் போகிறதுன்னு ஆகிடுத்து உத்தியோகம்னு கிடச்சி விடுத்தோம்னாக்கா நம்ம தான் ஒரு பெரிய போஸ்ட்டில் மாக்கும் நமக்கு கை நிறைய சம்பளம் அப்படின்னு பெருமை அடிச்சுட்டு நிறைய இன்னும் எப்படி இன்னும் அந்த சம்பளத்துல இன்னும் கொண்டு வர்றது இன்னும் எப்படி ப்ரமோஷன் வாங்குறது இன்னும் எப்படி நிறைய சேர்க்கறதுன்ற புத்தியை வச்சுக்காமிக்கி இது இருக்கிறது போறோம் நமக்கு மீன்ஸ் ஆஃப் லிவிங்கா மாத்திரம் இது இருந்தா போறோம்ன்ற ஒரு அளவை வச்சுட்டு மனசுல ஒரு கன்டென்ட்மெண்ட் இது போறோங்கிற திருப்தியை வச்சுண்டு மிச்சம் இருக்கிற நேரத்தை எல்லாம் நம்ம வைதிக மதத்துக்காக நம்ம தர்மத்தை அனுசரிக்கிறதுக்காக ஒரு ஸ்லோக பாராயணங்களோ ஒரு பூஜையோ ஒரு ஜபமோ தியானமோ இதுக்காக நேரத்தை செலவு பண்ணணும் அப்படிங்கறது முக்கியம்னு சொல்றான் அப்படி நம்ம மனசை கொஞ்சம் இந்த பக்கம் இழுத்துன்னு வரணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு சின்ன சின்ன அலவன்சஸ்லாம் எதுக்காக கொடுத்துருக்கு நீ தந்த தாவனத்துக்கு இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணலனா பரவாயில்ல டூத் பேஸ்ட் வச்சுக்கோ பரவாயில்ல நீ ஆஃபீஸ்க்கு போகிற வாகனத்துல போகிற பரவாயில்ல அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு அலவன்ஸ் எதுக்கு கொடுத்துருக்குன்னா மூலத்தை அட்லீஸ்ட் காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கு அதையும் முழுக்க நீ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன்னாக்கா இதெல்லாம் செல் செய்கிறது என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதா பிரிவாக கேட்குறா அப்படி அவருக்கு சொல்லின்னு வரும்பொழுது இந்த ராமநவமி கிருஷ்ணாஷ்டமி முதலான பல பூஜைகள் இந்த ஜப்பங்கள் எல்லாம் வந்திருக்கு இது மாத்திரமில்லை இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பஜனை என்று சொல்லக்கூடிய சம்பிரதாயம் ஹரிபோல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காள் இது எல்லாமே அக்செப்டட் தான் இது எதுவுமே வேதத்திற்கு விரோதமாக போகாத வரைக்கும் இது எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு இந்த தாய்மொத்தத்திலேயே இருக்குது அப்படின்னு வச்சுட்டு சின்ன சின்ன இன்சென்டிவாக இதை பார்த்து இதன் மூலமாக அடுத்ததுக்கு நம்ம போகிறதுக்கு பிரயத்தனம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த பக்தருக்கு கடைசியில் பிரிவாக ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது ரெண்டு பிரசாதம் தரேன்னு சொன்னாலும் இல்லையோ அது கூடவே நாளைக்கு நீ இந்த ராமநவமி பூஜையை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு போ அடுத்த வருஷம் உங்கள் ஆற்றுல நீ ராமநவமி பூஜையை பண்ண ஆரம்பித்து அதிலேருந்து ஆரம்பித்து பெரிய யஜ்ஞங்கள் பண்ணுற வரைக்கும் நீ படிப்படியாக முன்னேறணும்னு பெரிவாக ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிட்டேன் இது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுண்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சின்ன சின்ன பூஜைகளாகவாது நம்ம ஆற்றுல அப்படி அழகாக ஆரம்பித்து பெரியவாளுடைய அனுகிரகத்தோட படிப்படியாக முன்னேறி நம்ம ஸ்வதர்மத்தை நம்ம பாதுகாக்கணும் அதுக்குண்டான முயற்சிகளை எடுக்கணும் அப்படிங்கிறதாக இந்த விஷயம் வருது இப்படி சொல்லின்னு வரும்பொழுது இந்த பக்தருக்கு பெரியவா உடனே நல்ல புத்தி வந்துருத்தும் இவர் எல்லாத்தையும் கேட்டுன்ட்டார் சரியாக போயிடுத்து ஆனா பெரியவா கிட்டக்கே வராமக்கு தனியா வழியில் நின்றுட்டு வேதாந்தம் பேசுற குரூப்ஸ்ன்னு சொல்கிறது இருக்கு அவாளுக்கெல்லாம் என்ன வழி அவள்லாம் என்ன சொல்லின்னு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா அவளை பத்தியும் பெரியவா இந்த தெய்வத்தின் குரல்ல மூன்றாம் பாகத்துல சில விஷயங்கள் கவர் பண்றா இந்த அத்வைத்தம் வைதிக மதம் அப்படிங்கிறதோடைய ரிலேட்டடான இந்த விஷயங்களும் இருக்குங்கிறதுனால இங்கேயே அதையும் சேர்த்து பார்க்குறோம் பெரியவா அவளை பத்தி சொல்லும் பொழுது சில பேர் இன்னைக்கு வேதத்துல இதை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அதிலேருந்து வேதாந்தா ஃபிலாசபின்னு தனியாக பிரித்து எடுத்துன்னு வந்து இதுதான் சாரம் இதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி வேதாந்திகளாக சில பேர் இருக்கா அவள் வந்து தனியாக ஒரு சிஸ்டம் அல்லது ஒரு சின்னதாக ஒரு மதம் மாதிரி அவளும் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு அவள் ஒரு குரூப் மெதுவாக அப்படியே க்ரியேட் பண்ணி அது ஒரு கம்யூனிட்டியாக டெவலப் ஆகிடுது ஆனால் அவள் பண்ணக்கூடிய விஷயத்தில் என்ன நமக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னு கேட்டால் அவள் எப்படி பார்க்குறான்னு கேட்டாக்கா சாறு சக்கை தானியம் உமி அப்படின்னு கிளாசிஃபை பண்ணுறா அப்படி ஒரு உதாரணமாக ஒரு கரும்பு எடுத்துனோன்னா அதை பிழிஞ்சு எடுத்துட்டு இதுதான் சாறு இது எடுத்துக்கலாம் இது மட்டும் நம்ம கன்சியூம் பண்ணால் போகிறோம் இது சக்கை தூக்கி போட்டுருணும் இது வேண்டாம் அதே மாதிரி ஒரு தானியம் எடுத்தாக்கா முதல்ல அதை கிரைண்ட் பண்ணி அந்த ஷாஃப்னு சொல்லக்கூடிய உமியை எடுத்து தூக்கி போட்டுருது இதுதான் தானியம் இதுதான் நமக்கு தேவை இதை மட்டும் வச்சுப்போம் அப்படின்னு சொல்கிறா மாதிரி சாறு சக்கைன்னு கான்செப்டை வச்சுட்டு வேதத்தை எடுத்துண்டு வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த வேதாந்தம் தான் இந்த பிலாசபி தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதாந்த பிலாசபிய மாத்திரம் வச்சுட்டு பாக்கி வேதத்துல இந்த படிப்படியா மேல வரணும்னு இந்த கர்மாக்கள்லாம் சொல்லியிருக்கே அனுஷ்டானங்கள்லாம் இது எல்லாத்தையும் சக்கேன்னு சொல்லி வா தூக்கி போயிட்டுறா அப்ப சாரு என்னன்னு கேட்டா இந்த வேதாந்தம் இந்த ஒரு பிலாசபி இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு போதனை பண்றவாளாவா இருக்கா இதுல சில பேருக்கு ஒரு வாக்குவன்மையும் இருக்குது ஏதோ சுவாமியினுடைய பிரசாதமாக அவர்களால் நன்னா சொல்ல முடியறது விஷயங்களை அப்படிங்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவளுக்கு இருக்குது அந்த மாதிரி சில கம்யூனிட்டி லீடர்ஸ்க்கு அப்போ என்ன ஆகிடுறதுன்னு கேட்டால் அவள் சொல்கிற விஷயங்கள் ஜனங்களுக்கு சட்டுன்னு அட்ராக்ட் ஆகுது ஜனங்கள் அவ சொல்றதும் கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு மெதுவாக அவ சொல்றத கேட்டு அந்த பக்கம் போக ஆரம்பிக்கிறா ஆனால் இதில் பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளத்தை நம்ம எல்லாம் மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு ஹைலைட் பண்ணுறா பிரிவா அது என்னன்னு கேட்டால் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் கர்மயோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் பிரிவா அதை கோட் பண்ணுறா கர்மேந்திரியாணி சம்யம் யாஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தாந்தி மூடாத்மா நித்யாச்சாரச உச்சத்தே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இதை கோட் பண்ணிட்டு சொல்கிறா பகவான் ரொம்ப அழகா இங்க விஷயத்த சொல்லியிருக்கான் கர்மேந்திரியம் என்று சொல்லக்கூடிய இந்த இந்திரியங்கள் இருக்கே இந்த கை கால் முதலான இந்திரியங்கள்லாம் இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு சம்யம்யே பேசாமல் இதெல்லாம் ஒண்ணுமே இந்திரியங்கள்னால ஒன்றும் பண்ண போறது இல்லை அப்படின்னு நினைச்சுண்டுட்டு ஒண்ணுமே பண்ணாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மனசால அந்த விஷயங்களையே ஸ்மரிச்சுண்டு ஒருத்தன் உட்காண்டிருந்தான்னா அவனோட ஒரு மகா மூடன் யாருமே கிடையாது விமூடாத்மா அப்படின்னு அங்கே வார்த்தை பிரயோகம் சொல்றா பிரிவா வெறும் மூடன் இல்லை மகா மூடன் அப்படின்னு சொல்லியிருக்கார் பகவான் ஸோ இந்த விஷயங்கள்லாம் எதுக்காக இங்க பாக்கிறோன்னு கேட்டா இந்த வேதாந்தாதான் முக்கியமான பிலாசபி நீங்க அனுஷ்டானங்கள்லாம் பண்ண வேண்டாம் கர்மாக்கள்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்றாள் இப்படிப்பட்ட லீடர்ஸும் அவளுடைய ஃபாலோயர்ஸை எதுவுமே செய்யாம இருக்கட்டும்னு சொல்றாளான்னு கேட்டா கிடையாது அவள் வேறு விதமாக எங்கேஜ் பண்ணுறா அவளை என்ன சொல்கிறான்னா நீ ராட்டையை சுற்றின்று அப்படின்னு ஒரு அவளுடைய ஃபாலோயர்ஸ்க்கு சொல்றா இல்லைன்னா நீ உட்காண்டு கூட இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவளை அதில் எங்கேஜ் பண்ணுறா ஏன்னு சொன்னால் இந்த மனுஷனுடைய ஒரு மனசுங்கிறது அலைப்பாஞ்சின்ண்டே இருக்கும் கை காலெலாம் இந்த கர்மேந்திரியங்கள்லாம் ஒரு காரியத்தில் ஈடுபட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதாகத்தான் சிஸ்டமே இருக்குது பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது சாத்தியமே கிடையாது அதனால தான் நம்ம வேதத்தில் வைதிக மதத்தில் எப்படி கொடுத்துருக்குன்னு கேட்டால் இதை ஆக்டிவாக எங்கேஜும் பண்ணணும் எங்கேஜ் பண்ணுற காரியம் நமக்கு சித்தசுத்தியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கணும்னு சொல்லி தான் நமக்கு கர்மாக்கள் இத்தனை விதிச்சிருக்கு அப்படி இருக்கிற தொண்ணூறு பர்சன்ட் கர்மாவை ஃபுல்லாக கழிச்சு கட்டிவிட்டு இதெல்லாம் வெறும் சக்கை வெறும் இந்த சாரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி பண்ணாக்கா எப்படி இது நடக்கும் அப்போது இப்படி இருக்கிறவன் எப்படி இருக்கான்னு கேட்டாக்கா நித்யாச்சாரா அப்படின்னு பகவான் அவனை சொல்கிறார் வித்தியாச்சாரம்னா என்னென்னு கேட்டால் ஹிப்போக்ரேட் அப்படிங்கிறோமே வெளியில் வாய் ஒன்று சொல்கிறது உள்ளுக்குள்ளே வேற ஒன்று நினைக்கிறது இந்த டிப்பிக்கல் ஹிப்போக்ரஸி அப்படின்பா அந்த ஹிப்போக்ரேட்டாக இவன் இருக்கான் அப்படின்னு பகவானே அவனை வந்து இப்படித்தான் சொல்கிறார் வாயினால் ஒன்றுத்தை சொல்லிண்டு ஆக்சுவலாக வேற ஒன்றத்தை உள்ளுக்குள்ள செஞ்சுட்டுருக்கு அப்படிங்குறதாக இப்படி இருக்கக்கூடிய நவீன வேதாந்திகள்லாம் இருக்காளே இவாளெல்லாம் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கணும் எதுக்காக தெரிஞ்சுக்கணுன்னா இதுல இருந்து தள்ளி இருக்கணும் நம்ம அப்படிங்கறதுக்காக பெரியவா அதை சொல்லிட்டு வரா இன்னும் இன்னும் விசேஷமான ஒரு விஷயம் இருக்கு பெரியவா ஒரு பர்டிகுலர் தலைவர்களை பத்தியும் எப்படி மேனேஜ் பண்றதுன்ற சொல்லிட்டு வரா அது நம்ம நாளைக்கு பெரியவா